தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மலையாள பிலிம் ஆக்ட்ரஸ் ஆன காவ்யா மாதவன் இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். ஒரு சில திரைப்படங்கள் மற்ற லாங்குவேஜ்ல தமிழ்ல பண்ணியிருந்தாலும் இவங்க ஃபுல்லாவே நிறைய நடிச்சது பாத்துக்கிட்டீங்கன்னா மலையாள திரைப்படங்கள் தான். காவ்யா மாதவன் எந்த அளவுக்கு பிலிம்ல ரொம்ப ஒரு பெரிய ஆக்ட்ரஸோ அதே அளவுக்கு அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ் எ ஹியூமனா அவங்க வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் லைஃபை தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்ல அவ்வளோ நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. அண்ட் இவங்க திலீப் அவங்களுடைய செகண்ட் ஒய்ஃப், இவங்களுக்கும் திலீப் செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இவங்களை பத்தின இன்னும் மேலும் பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1984 செப்டம்பர் 19 கேரளாவில் பிறந்திருக்காங்க காவ்யா மாதவன். இவங்க தமிழ் பிலிம்ல நடிக்க வரும்போது இவங்கள காவ்யா மாதவன்றதுனாலேயே மாதவனோட ஒய்ஃப் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்களாம். பட் இவங்களுடைய அப்பா பெயர் மாதவன், அவங்களுடைய அம்மா பேர் ஷியாமலா மாதவன். இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அவருடைய பேர் மிதுன் மாதவன். இவங்க ஒரு கிளாசிக்கல் டான்சரும் கூட. ஸோ டான்ஸ் மூலியமா தான் இவங்களுக்கு ஆக்டிங்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இவங்க சின்ன வயசுலேயே ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டாவே பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. தென் இவங்க திலீப் அவருடைய திரைப்படம் மூலமா தான் ஹீரோயினா அறிமுகமானாங்க. திலீப் அவர்கள் கூட பேர் பண்ணி கிட்டத்தட்ட 21 திரைப்படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய எல்லா திரைப்படமும் பார்த்துக்கிட்டீங்கன்னா காமெடி ரொமான்ஸ் இந்த ஜானர்ல தான் இருக்கும். கேரளாவில் இவங்களுடைய ஜோடி ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். இவங்களுடைய ஜோடிக்காகவே நிறைய பேர், இவங்களுடைய கெமிஸ்ட்ரிக்காகவே படம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபிலிம்ல இவங்களுடைய கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பராக இருக்குமா. ஸோ கேரளாவில் நடிச்சு இவங்க 2 ஸ்டேட் அவார்டு மற்றும் பல விருதுகளை இவங்களுடைய நடிப்புக்காக வாங்கியிருக்காங்க. இவங்க தமிழ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா காசி திரைப்படம் மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் என்மன வானில் திரைப்படத்துல ஊமையா நடிச்சிருப்பாங்க. தென் சாது மிரண்டான்னு இன்னொரு தமிழ் திரைப்படம் நடிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான், அவங்க ஃபுல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணி பயங்கரமா நடிச்சது எல்லாமே மலையாள திரைப்படங்கள் தான். இவங்களுக்கு ரைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டான்ஸ் பண்றது, டான்சிங், அதுவும் ட்ரெயின்டு கிளாசிக்கல் டான்ஸர், டான்ஸ் ஆடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவங்களுடைய ஸ்கூல் லைஃப், அதுக்கப்புறம் இவங்களுடைய சைல்ட்ஹுட், இது எல்லாத்தையுமே ஹிஸ்டரியை வச்சு இவங்களை பத்தி ஒரு புக்கே வெளியாகிருக்கு. ஸோ ஒரு ஆக்ட்ரஸா எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டா இருந்த காவ்யா மாதவன், அவங்களுடைய ரியல் லைஃப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய தப்பான விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே நிஜமாவே இவங்க காரணமா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இவங்களுடைய லைஃப்ல இவங்களால மற்றவங்களுக்கும் இவங்களுடைய லைஃப்லயும் நடந்திருக்கு. திலீப் கூட நிறைய திரைப்படங்கள் நடிச்சதுனாலேயே திலீப் மற்றும் காவ்யா இவங்க ரெண்டு பேருக்கும் அஃபேர் இருக்கிறதா நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க காசிப் பேசுவாங்களையா, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வெளியாச்சு. பட் திலீப்போட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆன மஞ்சு வாரியர் அவங்க இதெல்லாம் நம்பவே கிடையாது, அதெல்லாம் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி டினை பண்ணிட்டு வந்தாங்க. ஈவன் திலீப்பும் பாத்துக்கிட்டீங்கன்னா டினை பண்ணாரு, காவ்யா மாதவனும் டினை பண்ணாங்க. தென் மஞ்சு வாரியரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன சம்யுக்தா அப்படின்ற இன்னொரு நடிகை இவங்களுடைய பர்சனல் சாட்ஸ் எல்லாத்தையுமே மஞ்சு வாரியருக்கு காட்டியிருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் பயங்கர ஷாக் ஆகி திலீப்பை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 2015 இவங்களுக்கு டிவோர்ஸும் ஆகிருக்கு. ஸோ இவங்களுடைய விவாகரத்துக்கு காரணமா சொல்லப்பட்டது காவ்யா மாதவனோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சதுனாலதான் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. இதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்துட்டீங்கன்னா காவ்யா மாதவன் மஞ்சு வாரியர் கூடயும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் காவ்யா மாதவன் 2009 நிஷல் சந்திரா அப்படின்ற குவைத்தை சேர்ந்த ஒரு பிசினஸ் மேனை திருமணம் பண்ணாங்க. இவங்களுடைய திருமணத்திற்கு திலீப் மற்றும் மஞ்சு வாரியர் ஃபேமிலி போய் அவங்கள விஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. காவ்யா மாதவன் திருமணமான கொஞ்ச நாள்லயே குவைத்ல போயிட்டு செட்டில் ஆனாங்க. பிப்ரவரியில திருமணம் ஆச்சு, ஜூன்லயே இவங்க குவைத்ல இருந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க, இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா 1 கழிச்சு இவங்க ஜூலைல பெட்டிஷன் அப்ளை பண்ணிருக்காங்க, அதாவது டிவோர்ஸ் கேட்டு. சோ இவங்களுடைய டிவோர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா 2 கழிச்சு 2011 மே மாதம் இவங்களுக்கு கிராண்ட் ஆயிருக்கு. சோ இந்த டிவோர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருமே பேசி மியூச்சுவலாவே டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் காவ்யா மாதவன் திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ திலீப்போட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் காவ்யா மாதவன் கூட இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு மஞ்சு வாரியர் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2015 இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அது வரைக்கும் இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்த திலீப் மற்றும் காவ்யா மாதவன் அடுத்த வருஷமே இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்ற விஷயம் கூட டிவோர்ஸ்க்கு அப்புறமா வெளியில வந்தது. பட் இருந்தாலும் அதையும் அவங்க டினை பண்ணிருந்தாங்க. பட் எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்கா ரெண்டு பேருமே திடீர்னு அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காவ்யா மாதவன் மற்றும் திலீப் இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு மகாலட்சுமி அப்படின்ற ஒரு பெண் குழந்தை இருக்கு. திலீப் அவர்கள் மேல வந்த எல்லா வழக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா காவ்யா மாதவன் அவங்க கூட திருமணம் ஆனதுக்கு அப்புறமா தான். பாவனாவோட ரேப் கேஸா இருக்கட்டும், இல்ல கடத்தல் கேஸ்
ஆக்ட்ரஸா இருக்கட்டும் இல்ல நிறைய மற்ற நடிகைகளோடையும் அவர் வந்து செக்ஷுவலா ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து கேஸ் கூட கொடுத்திருந்தாங்க. ஸோ இது எல்லா விஷயத்திலையுமே காவ்யா மாதவன் திலீப்க்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு நிறைய அந்த டைம்ல பேட்டி எல்லாம் வேற கொடுத்திருந்தாங்க. பட் இதுக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா மஞ்சு வாரியர் பதிலடி கொடுத்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வைக்கும் போது இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் இதுல இதுவும் செய்வாரு, இதுக்கு மேலையும் செய்வாரு, எங்களுடைய டிவோர்ஸ்க்கு காரணமே காவ்யா மாதவன் தான் அப்படின்னு இன்னும் மறுபடியும் போலீஸ் கிட்ட அவங்களே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க மஞ்சு வாரியர். காவ்யா மாதவன் ஒரு தடவை ஓட் பண்றதுக்காக பூத்க்கு போயிருக்காங்க. அங்க திடீர்னு போயிட்டு லைன்ல ஃபாலோ பண்ணாம போய் அங்க போய் நின்னுருக்காங்க. அங்க இருந்த பப்ளிக் ஒருத்தர், இவங்க ஆக்ட்ரஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்களா, இவ்வளோ பேர் இப்போ வயசானவங்க எல்லாம் வெளியில நிற்கும் போது இவங்க மட்டும் லைன்ல நிற்காம போறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலாட்டம் நடந்திருக்கு. அதுல அவங்க ரொம்பவே இன்சல்ட் ஆயிருக்காங்க. இன்சல்ட் ஆனதுனாலயே ஓட் பண்ணாமலே அவங்க ரிட்டனே வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கூட சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆச்சு. அண்ட் திலீப்பை பத்தினா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அப்பப்போ இவங்க டிஃபெண்ட் பண்ணி வர்றது, இதனாலே இவங்களுடைய இமேஜ் ரொம்பவே டேமேஜ் ஆகி இதுவும் எவ்வளோ அவங்க ஒரு ஆக்ட்ரஸா நல்ல பேர் எடுத்திருந்தாங்களோ அது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியில காவ்யா மாதவன் இல்லவே இல்லை, திலீப் அவர்களும் இல்லை, இவங்க ரெண்டு பேருமே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காவ்யா மாதவன் ஒரு டெக்ஸ்டைல் வச்சிருக்காங்க, அண்ட் திலீப் அவர் பாத்துக்கிட்டீங்கன்னா பிசினஸ் நிறைய ஹோட்டல் பிசினஸ் எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. காவ்யா மாதவனுக்கு பெருசா இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியாது, அதனாலே நிறைய பேர் காவ்யா பெட்டரா இல்ல மஞ்சு வாரியர் பெட்டரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் ட்ரோல் பண்ணிருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு மஞ்சு வாரியரை தான் பிடிச்சிருக்கு. காவ்யா மாதவன் என்னதான் அவங்க சின்ன வயசுல இருந்தே திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும், சூப்பரான டான்சர், பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸா இருந்தாலும், அவங்களுடைய நடிப்புக்காக பல விருதுகளை வாங்கி குவிச்சிருந்தாலும், அவங்களுடைய ரியல் லைஃப், அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட், அவங்களால மற்றவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட், இந்த மாதிரியான காசிப், கான்ட்ரவர்சிஸ், இப்படி பல சர்ச்சைகள்னாலேயே இப்போ ஒரேடியா கேரளா பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்தே அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும்னா அவங்களுடைய பர்சனல் லைஃபுமே ரொம்ப முக்கியம், அதனுடைய டிக்னிட்டியும் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல காவ்யா மாதவன் இவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.